ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மண் சட்டி வாங்கியிருந்தோம் இல்லையா, அது வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த மண் சட்டியெல்லாம் வந்து எப்படி பழக்கப்படுத்தணும்னு கேட்டிருந்தீங்க. இந்த மண் சட்டி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பழக்கப்படுத்தணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இது வந்து ஷைனிங்காக தான் இருக்கும். இது உள்ள வந்து ஒரு மண் வச்சு ஷைனிங் கோட்டிங் கொடுத்துட்டாங்க, அதனால வந்து இது பழக்கப்படுத்த வேணாம். நார்மல் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணாலே ஓகே தான். நம்ம வந்து மண் சட்டி வாங்குறோம் இல்லையா கடையில, இது மாதிரி ஷைனிங்கா இல்லாம நார்மலான மண் சட்டி இருக்கும்ல, அப்பதான் யூஸ் பண்றது. அந்த மண் சட்டி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து சும்மா நம்ம ஷோக்காக வச்சுக்கலாமே தவிர மத்தபடி இது வந்து நல்லது இல்ல. அதுதான் நல்ல மண் சட்டி. அதை எப்படி பழக்கப்படுத்தணும்னு சொல்லி இதுல நான் காட்டுறேன். ஏன்னா வந்து இப்ப நான் இது வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து சாதம் வடிக்கணும்ல அந்த தண்ணியும் அரிசி கழுவுறம் பாத்தீங்களா, அந்த தண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வச்சிருந்தேன். இது எல்லாத்தையுமே வந்து சட்டிக்குள்ள ஊத்தியாச்சு. ஊத்திட்டு வந்து ஒரு நைட் ஃபுல்லா நம்ம விட்டுறலாம். விட்டுட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதை எடுத்து கீழே ஊத்திட்டு அப்படியே வந்து பிளைன் வாட்டர் வச்சு நல்லா தண்ணியை கொதிக்கி விட்டாலே அவ்வளவுதாங்க, சூப்பரா வந்து மண் சட்டி பழக்கிடும். இதை தாண்டி வேற எதுவுமே வந்து தேவையே கிடையாது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லா வந்து இதை ஊற வச்சிருந்தேன். அந்த மூடிகளையும் சேர்த்து நான் இதுக்குள்ளேயே போட்டு வச்சிருந்தேன். அப்படியே நல்லா ஊறிட்டே இருக்குமா. இது வந்து ஃபுல்லா நமக்கு வந்து சாதம் வடிச்ச தண்ணியும் அரிசி கழுவின தண்ணியும் கிடைக்காது இல்லையா, அதனால வந்து கொஞ்சமா ஊத்திட்டு மத்ததுக்கு வந்து இந்த தண்ணி ஊத்திக்கலாம், நார்மல் வாட்டர் ஊத்திக்கலாம். ஆனா ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா எங்க வரைக்கும் அந்த மண் சட்டியோட அளவு இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லா முழுகணும். அது வரைக்கும் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இதை நல்லா வந்து கழுவிடணும். ஒரு சில டைம்ல வந்து கல்ச்சட்டியில நம்ம பருப்பு கடைவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் எங்கெங்க இப்ப பருப்புலாம் யாருமே கிடையாது இல்லை, எல்லாம் குக்கர் வந்ததுக்கு அப்புறம் பருப்பு சட்டி பக்கம் போறதே இல்லை. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கல் இருக்கும், அதுக்குதான் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம பழக்கப்படுத்துறோம். அந்த கல்லுலாம் வந்து இந்த மாதிரி ஊற வைக்கும் போது வெளியில வரும், அதுக்காக வந்து பழக்கப்படுத்துவாங்க. இப்ப வர சட்டியெல்லாம் இந்த மாதிரி வரதுனால இது வந்து பழக்கப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து இது வந்து யூஸ் பண்றதே வந்து தப்பு தான், இது வந்து கெடுதல்னு சொல்லலாம். ஏன்னா உள்ள வந்து ஒரு மாதிரி ரசாயன கோட்டிங் தான், இதுவும் மண் சட்டி தான் இருந்தாலும் வந்து ஒரு ரசாயன கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போதைக்கு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இந்த சட்டியும், நான்ஸ்டிக் சட்டின்னு கூட வச்சுக்கலாம். அப்படிதான் இதை வந்து நான் எடுத்துட்டு போனேன், ஃபர்ஸ்ட் சிங்க்ல ஊத்தேன், அப்புறம் தான் ஐயோ இது வந்து கஞ்சி தண்ணி இல்லையா, நம்ம வந்து மாட்டுக்கு ஊத்துறேன்னு சொல்லி மாட்டுக்கு ஊத்திட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் திரும்ப நார்மல் வாட்டர் பார்த்தீங்களா, அந்த நார்மல் வாட்டர் வந்து ஃபுல்லா நம்ம பிடிச்சிட்டு இந்த மாதிரி அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். அடுப்புல வச்சு கொதிக்க வச்சாலும் ஓகே தான், இல்ல நீங்க கேஸ்ல வச்சு கொதிக்க வச்சாலும் ஓகே தான். நான் வந்து ஒன்று ஒன்றாதான் கொதிக்க வைக்க போகிறேன். இது ஃபுல்லாக வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்தோடனே நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து எல்லா சட்டியிலையும் சமைக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சட்டியுமே பழக்கிப்படுத்த வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உள்ளே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து சட்டி வந்து விரிசல் விடாமல் அப்படியே இருக்கும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய்லாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி பழக்கப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. கேட்டதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க, நான் தொடர்ந்து பதிவிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.